ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி டேஸ்டி அண்ட் ஜூஸியான தேன் மிட்டாய். அதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு அழகும் கால் அழகு உளுந்தும் வாஷ் பண்ணி ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்துருக்கோம். 1 கப் சுகர், ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர். இப்போது நம்ம 1 கப் சுகரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கம்மி பதம்லாம் பார்க்க வேண்டாம், நல்லா கொதி வந்தாலே போதும். ஒரு 2 வாட்டி நல்லா கொதிக்கட்டும், லைட்டாக பிசுபிசுன்னு இருக்கும், அப்போ ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் அரைச்செடுத்துட்டோம். அதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இனி ஆயிலில் 1 ஸ்பூன் வச்சு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னா, கடையில் வாங்குகிற தேன் மிட்டாய் மாதிரி நல்லா குண்டு குண்டாக நம்ம தேன் மிட்டாய் வர்றதுக்கு தான் சேர்க்குறோம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேக்கிங் பவுடர் சேர்க்கலன்னா நல்லா குண்டு குண்டாக வராது, சப்பையாக தான் வரும். அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூனாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குண்டாக அடிச்சு பாருங்கள். இது 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு. இனி அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோம், அப்போ தான் ஜீரா நல்லா அப்சர்வ் ஆகும். சாஃப்டாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க, நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டும். சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. ஒரு கரண்டியால் எடுத்து நம்ம சூடாக வச்சிருக்கிற ஜீராக்குள்ளே இதை போட்டுக்கலாம். எல்லா தேன் மிட்டாய் உருண்டைகளையும் ஜீராக்குள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா 1 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1-3 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் தேன் மிட்டாயை, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.